உங்க வண்டியோட சேர்த்து அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டானே. ஆறு மாசம் ப்ராஜெக்டா அது? முகை ஒரு அற்புதமான டைட்டில், தமிழ் பெயர். இந்த இயக்குனர் அஜித்குமார் அவர்களை நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நீண்ட நெடுங்காலமாக நான் வேண்டி கேட்பதெல்லாம், தமிழ் படம் எடுக்கிறேன் அன்பு சகோதரர்களே, தமிழ் பெருமக்களே, நம்முடைய தமிழில் டைட்டில் இல்லைன்னா வேறு ஆங்கிலமோ ஏதோ ஒரு டைட்டில் தேடலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான டைட்டில்கள், தலைப்புகள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது. கிராமத்தில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கிறது, அதை தேடி கண்டுபிடிங்கள். இந்த தம்பி சொன்னார், மொட்டுக்கும் மலருக்கும் இடையிலே இருப்பது முகை. மலர்கள் பூ, அதுக்கு முன் பருவம் முகையா எனக்கே தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இப்போ பல பேரை தெரிய வைத்து விட்டார். முன்னால் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கூட நிறைய இங்கிலீஷ் டைட்டிலில் வச்சாங்க, அது ஒரு மேனியா மாதிரியே வந்தது. ஆங்கில டைட்டில் இருக்கிறதால ஒரு 50 பேர் கூட உள்ளே வரல தியேட்டரில். அந்த காலத்தில் கலைஞர் என்ன பண்ணார், டைட்டில் தமிழில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு யோசித்து, சிறு முதலீட்டு படங்களுக்கெல்லாம் மானியம் 3 லட்சம் ரூபா முதல்ல அறிவித்தார். அறிவித்தது சும்மா படம் எடுக்கிறதெல்லாம் கொடுக்குறேன்ல, தமிழில் பெயர் வைத்தால் மானியம் தரப்படும், அந்த படத்தில் தமிழ் கலாச்சாரம் இருக்க வேண்டும், விரசம் இருக்கக்கூடாது, அந்த கற்பழிப்பு அது விட்டு குத்து ரத்த களறி இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதியை வகுத்து அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே அப்படியே தமிழ் டைட்டில் லைனாக வந்தது, ஆங்கிலமே இல்லை. அதுக்கு பின்னால் இப்போ நிறைய இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில டைட்டில் வைக்கிறாங்க. நான் அதை குறையாக சொல்ல உங்கள் இஷ்டம், ஆனால் தமிழ் இருக்கும்போது தமிழில் வையுங்கள், கிடைக்காத போது இந்த படத்துக்கு இதுதான் சரியாக இருக்கும், அந்த டைட்டில் தான் ஆங்கிலம் சரியாக இருக்குன்னா வைக்கலாம், ஏதோ ஒன்று. ஆகவே இந்த இயக்குனர் தேடி பிடித்த மலரின் முன்பருவத்தை நகைமுகத்தோடு நல்ல மனதோடு முகை என்று வைத்த அந்த தமிழ் திருமகனை வாழ்த்துகிறேன். இந்த படத்தை தயாரித்தவரை வாழ்த்துகிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரே வீட்டுக்குள்ள இருவர், ஒரு ஆங்கில படத்துக்கு என இன்றைக்கி தமிழ் படமே ஆங்கில படத்தை மிஞ்சிடுச்சு. புதுசாக வர்ற டைரக்டர்ஸ் எல்லாம் அற்புதமாக பண்ணுறாங்க, ஆனால் செலவு கோடி கோடியாக பண்ணுறாங்க அது வேறு, ஆனால் படம் நல்லா பண்ணுறாங்க. படம் நல்லா இருக்குது, சின்ன முதலீட்டில் கூட சிறப்பாக படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி எடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. இந்த டைரக்டர் ஸ்ரீ தர்மா ப்ரொடக்ஷன்ஸ், அஜித் குமார் அவர்கள், ஜே, வெற்றி அமையட்டும். நிறைய பேர் வாழ்த்து வந்திருக்காங்க. 2.5 மணி நேரம் பார்த்துட்டேன் வாழ்த்திட்டேன். இளைஞர் நிச்சயம் பெரியாளர் வருவார். எங்களுடைய தம்பி நிகில், நிகில் பிஆர் வந்தாலே ஒரு திகில் இருக்கும், யாரும் பேசக்கூடாது, ஹலோ குந்து சிட்டுன்னு ஒரு கண்ட்ரோலிங் பவர். எங்கள் அவருக்கு ஒரு பெரிய தகராறு ஒருவரால் உண்டாதது. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக மதிய டைமில் இந்த வெயிலில் 2 மணி நேரம் காத்திருந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கும், ப்ரெஸ் பீப்புள் அவங்களுக்கும், மீடியா எல்லாருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம், ஏன்னா நானும் இங்கே ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்தோம் அந்த ஆடியோ லான்ச் டெய்லர் லான்ச்லாம். ஸோ இந்த படம் இங்கே வந்து பேசுகிறதுக்கு எனக்கு முன்னாடி பேசுகிறதுக்கே ரொம்ப நர்வஸாக இருக்குது. படம் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டர்ஸ் வந்தாலும் சரி, ஓடிடி வந்தாலும் சரி, எங்களுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் மட்டும் எப்பவும் கொடுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ. ரிஷி என்னோட நண்பர், அவரோட நண்பர் சந்தோஷ் முதல் முறையாக தமிழ் படத்துக்கு எடுக்க வந்திருக்காரு. ஸோ வெல்கம் சந்தோஷ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, பாடலும் நல்லா இருந்தது. டைரக்டர் அஜித் குமார், டெபியூ டைரக்டர் அஜித் குமாரும் டேலண்டட் யங் டைரக்டர்ஸ். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சர் வந்துட்டு யங் டைரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சந்தோஷ் மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரணும். நேற்று ஒரு ஆடியோ லான்ச் இருந்தது,
ஸோ சதீஷ் நாயர்ன்னு சொல்லிட்டு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ஸோ இப்போ சந்தோஷ் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன படங்கள் எடுத்து சிக்கனமான படங்கள் எடுத்து தரமான படங்கள் எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதுக்கு ரீசெண்டாக வந்த நிறைய படங்கள் நம்ம சாட்சியாக சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம முகை படமும் வெற்றி பெறத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மேலும் மேலும் சந்தோஷ் நிறைய படம் எடுக்கணும், அஜித்துக்கும் இது பெரிய பிளாட்ஃபார்மாக அமையணும். ஸோ என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மூவி இன் தியேட்டர்ஸ். தியேட்டரில் வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ.